வாசு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசு தான் வேலை பார்க்கணும்னா அப்போ கோயிலெலாம் வந்து பொய் அப்போது காரணமின்றி வந்து கோயில்கள்லாம் கட்டப்படலை இதுதான் நான் வந்து தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் சாமி கும்பிடாமல் இருந்து எனக்கு ஒரு கஷ்டம் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து கோவிலுக்கு போக ஆரம்பித்தப்போ எனக்கு உதித்த ஒரு முதல் விஷயம் இது தான் அப்போ அந்த வகையில் நிறைய ஒரு மோர் தென் என்னோடய டெம்பிள்ஸ் நான் ரிசர்ச் பண்ணப்போ எனக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயில் பற்றி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது அவருக்கு திருமணமாகலை ஆஞ்சநேருக்கு வந்து குழந்தையும் கிடையாது அப்போ ஏன் வந்து குழந்தை இல்லாதவங்களையும் திருமணம் ஆகாதவங்களையும் ஆஞ்சநேயர் கோயில் போக சொல்கிறாங்கன்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது அதற்கான விட ஏழு வருடங்கள் ஏழு வருடங்களில் எனக்கு கிடைச்சது அதாவது ஒரு ஒரு ஆன்சர் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லேயும் தேர்ட் இயரில் வந்து இன்னொரு ஆன்சரும் கிடைச்சிது அந்த ஏழு வருஷம் நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச விஷயத்த உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தை நான் சொல்ல இருக்கிறேன் என்னென்னா ஆஞ்சநேயரை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் அவரோட ரெண்டு கால் கட்ட விரல் அந்த ரெண்டு கால் கட்ட விரல எங்கிருந்து பார்க்கணும்னா நம்முடைய ரெண்டு பூர்வ மத்திய நடுவில் இருக்கக்கூடிய இருந்து பார்க்கணும் அப்ப இங்கிருந்து ஒரு கோடு ஒரு கட்டவிரலுக்கு இங்கிருந்து ஒரு கோடு ஒரு விரலுக்கு அது ரெண்டும் சேர்ந்தா ஒரு முக்கோணம் ஃபார்ம் ஆயிடும் அப்போ இது ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆஞ்சநேயர் அப்படி கும்பிடும் போது இந்த இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும் மூலாதாரத்தோட எந்திர வடிவம் முக்கோணம் மூலாதாரம்ன்றது செக்ஷுவல் கிளாண்டோட இணைக்கப்பட்டது ஆஞ்சநேயருக்கு நம்ம போடக்கூடிய விஷயம் வடமாலை அதாவது மத்துவாசத்தை பண்ண மாட்டாங்க மற்ற ஆஞ்சநேயர் கோயில்தான் அந்த வடமாலை சாத்துவாங்க வடை மாலைன்றது வந்து அதில் வந்து இன்கிரீடியண்ட் என்ன முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா உளு உளுந்து தான் வந்து ரொம்ப முக்கியமானது உளுந்துன்றது செக்ஷுவல் கிளாண்டாக ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அப்போது நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு வடமாலை மாலை அப்படின்றது ஒரு கான்செப்டா இருந்தால் கூட ஆஞ்சநேயர் கும்பிடணுன்றது ஒரு கான்செப்டா இருந்தால் கூட எவ்வளோ அழகாக டெக்னிக்கலான இந்த விஷயங்களை வந்து பொதிந்து வைத்திருக்காங்கன்றது நம்ம யாரும் வந்து அது யோசித்து பார்க்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லாமல் நம்மளும் கோயிலுக்கு போகிறோம் வரோன்ற இருக்கும் அப்போ இனிமேல் எப்போ ஆஞ்சநேயர் கும்பிட்டாலும் நீங்க இந்த முக்கோணம் ஃபார்ம் பண்ற மாதிரி நீங்க கும்பிடுங்க வடமாலன்றது ரொம்ப விசேஷம் அப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் நானும் வந்து ஆதரிக்கிறேன் ஆஞ்சநேர வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் அதே போல் கண்டிப்பாக திரும்ப நடக்கும் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு சொன்னா காடு அனுமந்தராய சாமி கோயில் தாராபுரம் அதே நங்கனூர் ஆஞ்சநேயர் சுவாமி ஒரு சிறந்த கோவில் உங்களுக்கு யாருக்கு என்ன தேவை இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்துங்க கண்டிப்பாக அது கிடைக்கும்